வணக்கம் நண்பா, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில இயற்கை விவசாயிகளுடைய சந்தை நடைபெற்றுச்சுங்க. இந்த சந்தையில பார்த்தீங்கன்னா நிறைய கீரை வகைகள், இந்த பயிர் வகைகள், சாமை திணை பொருளாக வச்சுட்டு இருந்தாங்க. அது பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன விதைகள்லாம் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக இயற்கை முறை தயாரிக்கப்பட்ட விதைகள், சாம்பிராணி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நாட்டு சர்க்கரை செஞ்ச அந்த தேங்காய் மிட்டாயெலாம் அவர் வச்சுட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். பாரம்பரிய அரிசி முறையில் செய்யப்பட்ட இந்த இனிப்பு வகைகள் தின்பண்டங்களாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சோப்புகள், இந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாமே கண்காட்சியில் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பிள் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இயற்கை விளையாண் பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த இயற்கை சந்தையில் அழகான அந்த நமக்கு கூழ் பார்த்திங்களா, அது சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த கெமிக்கல்லாம் இல்லாமல் அவங்களே விளைவிச்சு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த கேழ்வரகு கூழ் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. பாரம்பரிய அரிசியில் செஞ்ச பணியாரெல்லாம் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தேன். இந்த இயற்கை முறை விவசாய சந்தையில் சாப்பிட்ற பொருள் எல்லாமே வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த குறைஞ்ச விலையில் தான் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே குழந்தைகளை ஃபேமிலியாக வந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கவுனி இல்லை கருப்பு கவுனி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு கவுனியோட அந்த பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதனோட காஸ்ட் வெறும் 10 ரூபாய் மட்டும்தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை வித்துட்டு இருந்தாங்க, 10 ரூபாய் தான் அது. அப்புறம் அந்த வரகு அரிசி மூலமா வந்து முறுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க, அதுவும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய வந்து இங்கே பொருட்களாக இருந்துச்சு, நல்லா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொடுத்தாங்க. நமக்கு சாம்பிளுக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க, நாங்கள் நிறைய சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கினாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய் மட்டும்தாங்க நமக்காக அங்கே. பரவாயில்லையே, இவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது, நம்ம ஊரில் எப்பவுமே போடுவீங்களா கேட்டதுக்கு, மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த சந்தை வந்து போடுறதாகவும், ஸோ இங்கே வந்து எல்லோரும் பயன்பெறுங்க அப்படின்ற எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய இயற்கையான பொருட்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே. இவ்வளோ நாள் ஆர்டிஃபிஷியலாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஆர்கானிக்காக சாப்பிட்டு திருப்தியோட வெளியே வந்தாங்க. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாதீங்க.